ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம வியூவர் வந்து ஒரு நோய்க்கு வந்து தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம வீடியோஸா பார்த்த ரெண்டு வியூவர் வந்து அவங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்ற ஒரு நோய்க்கு வந்து தீர்வு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வெரிகோஸ் வெயினை பத்தி நல்லா அனலிசிஸ் பண்ணிட்டு நிறைய வைத்தியர்கள் வந்து சொல்ற விஷயங்களை கேட்டுட்டு அதுல இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி இன்றைய லைஃப் ஸ்டைல்ல ஈஸியா இருக்கணும் ஃபாலோ பண்றதுக்கு, சோ அது வந்து நல்லாவும் கேட்கணும் அப்படின்ற ஒரு மூணு கான்செப்ட்ல வந்து இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணலான் இருக்கேன். இந்த வெரிகோஸ் வெயின் வீடியோவை நான் மூணு செக்மெண்டா மூணு வீடியோவா வந்து போடலான் இருக்கேன். இப்ப பாக்க போறோம் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து, சோ வெரிகோஸ் வெயின் யாருக்கெல்லாம் வரலாம், சோ யாருக்கெல்லாம் எந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும், அப்படி ஒருவேளை பாதிச்சுச்சுன்னா நம்ம வெளிப்புறத்துல பண்ணக்கூடிய மசாஜ் டைப்ல ஒரு நாலு டைப்பான மசாஜ் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இன்டேக்கா எடுத்துக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் உணவுகள் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்றத பாக்க போறோம். ரெண்டாவது வீடியோல இதுக்கான உடற்பயிற்சிகள் எக்ஸசைஸ் என்னென்னலாம் பண்ணி இந்த வெரிகோஸ் வெயினை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்றத பாக்கலாம். மூணாவது வீடியோல நம்ம இதுக்கு குடிக்கக்கூடிய கஷாயம் என்ன அப்படின்றத பாக்க போறோம். சோ இந்த வெரிகோஸ் வெயினை பத்தி டீட்டெயிலா ஒரு மூணு வீடியோவா இதுல நான் பதிவு பண்ணலான் இருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்துக்கலாம். வெரிகோஸ் வெயின் அப்படின்றது இப்ப நான் இமேஜ்ல காமிச்சிருக்க மாதிரி இந்த காலினுடைய முழிக்கு கீழே நிறைய பேரை பாதிக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா இதுதான். இந்த முழங்காலுக்கு கீழே இருக்க அந்த கணுக்கால் பகுதி வரைக்கும் நரம்பு வந்து சுருண்டு சுருண்டு இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நரம்பு வந்து லைட்டா சுருள ஆரம்பிக்கும், ரெண்டாவது அந்த இடத்துல அப்படியே கலர் மாறும், கருப்பு கலராகவோ பிங்க் கலராகவோ ப்ளூ கலராகவோ ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டோட்டலா அந்த இடமே வந்து கருத்து, இப்ப வந்து ஒரு சர்க்கரை நோயாளிக்கு புண்ணு வந்துச்சுன்னா எந்த மாதிரி ஆகுமோ அந்த மாதிரி இந்த நரம்பு சுருண்டு அதிகமா சுருண்ட இடத்துல இந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த நரம்பு வெடித்து ரத்தம் வருவதற்கு கூட அதிக அளவு சான்சஸ் உண்டு. அது வந்து உச்சபட்ச நிலை அப்படின்னு சொல்லலாம். இத வந்து நரம்பு சுருள் நோய் அப்படின்னு கூட தமிழ்ல சொல்லுவாங்க. எதனால இப்படி நரம்பு சுருளுது அப்படின்னு சொன்னா, ரத்தம் எல்லாம் ஒரே இடத்துல தேங்குறதுனால உங்களுக்கு இந்த நரம்பு வந்து சுருண்டு கீழ் நோக்கி வந்து இழுக்க ஆரம்பிச்சிருது. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, மேல இருக்க நரம்பெல்லாம் சுருண்டு 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 நல்லா அழுத்தி நரம்பு வந்து பெருசாகி வெடிக்கிற ஒரு நிலைமைக்கு வருது. இது யாருக்கெல்லாம் வருது, எந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மரபு ரீதியா இது வர்றதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள். மரபு ரீதியானா என்னன்னா, எங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு, சோ அப்புறம் எங்க அப்பாவுக்கும் இது வந்துச்சு, எனக்கும் இப்ப வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஆளுகளும் உண்டு. பொதுவாகவே இது பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்குமே அதிக அளவுல பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த அதிக நேரம் நின்னுகிட்டே வேலை பார்ப்பாங்க. சோ எப்ப பாரு வந்து நின்னுகிட்டே இருப்பாங்க, இந்த போலீஸா வேலை செய்யறவங்க, ஹோட்டல்ல வந்து நின்னுகிட்டே வேலை பாக்குறவங்க, சர்வரா இருக்கிறவங்க, டீ கடையில நின்னுகிட்டே வேலை பாக்குறவங்க, இந்த ஜவுளி கடையில நின்னு வேலை பாக்குறவங்க, பஸ் கண்டக்டரு, அப்புறம் இண்டஸ்ட்ரியில நின்ன இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி பல இடங்கள்ல மக்கள் வந்து நின்னுகிட்டே வேலை செய்யறோம். இன்கேஸ் பெண்கள் கூட சமையல் வேலையில இருந்தாங்க அப்படின்னா அவங்க நின்னுகிட்டே வந்து நாள் முழுக்க செய்யக்கூடிய நிலைமைகளும் ஏற்படும். சோ இந்த மாதிரி நின்னுகிட்டே இருக்கவங்களை அதிகமா பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நின்னுகிட்டே இருக்கவங்களை அதிகமா பாதிக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ரத்தம் வந்து மேலிருந்து கீழே போறதுக்கு பம்ப் பண்ணி விடுறதுக்கு இந்த இதயம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுக்கு கீழே போன ரத்தம் வந்து மேல பம்ப் ஆகுறதுக்கு நம்ம கெண்டக்கால காஃப் மசில்ஸ் இருக்கு. சோ இந்த மசில்ஸ் வந்து இதயம் மாதிரி செயல்படும், அதாவது கீழே இருக்க அந்த ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணி மேல அனுப்பும். அப்போ அதிக நேரம் வந்து நீங்க நின்னு வேலை செய்யறதுனால இது எப்பவுமே பம்ப் பண்ணிட்டே இருக்க ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சோர்வடையும். அதாவது சோர்வடையும் போது அதனுடைய வேலை வந்து பாதியா குறையும், இல்லனா வேலை செய்யாத ஒரு நிலைமையை கூட அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ரத்தம் வந்து மேல போகாது, உங்களுக்கு கீழேயே வந்து ஸ்டோர் ஆகி நிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். சோ இந்த மாதிரி நிலைமைகள்ல தான் இந்த நரம்பு சுருள் நோய் வந்து உங்களை பாதிக்குது. அதே மாதிரி அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கவங்களையும் இது பாதிக்கும். ஏன் அப்படின்னா, காலை தொங்க போட்டு உட்காந்துருக்கும் போது, நான் சொல்றது சமணம் போட்டோ இல்ல கீழே தரையில உட்காந்துருக்கும் போதோ இல்ல, காலை தொங்க போட்டு உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு அதிகமா பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா காலை தொங்க போடும்போது சப்போர்ட் எதுவுமே இருக்காது. இப்ப ஐடில வேலை பாக்குறவங்க, சிஸ்டம்ல வேலை பாக்குறவங்க, தொடர்ந்து உட்காந்தே வேலை பாக்குறவங்க காலை தொங்க போட்டே உட்காந்துருப்பாங்க. அப்பையும் இந்த பம்ப் பண்ற வேலையை செய்யக்கூடிய அந்த கெண்டக்கால் பகுதியில இருக்க சதைகள் வந்து சோர்வடைந்துடும், இல்ல நரம்புகள் வீக்கா இருக்கும். சோ அந்த மாதிரி சமயத்துல அவங்களுக்கும் இது வந்து பாதிப்பாகும்.
அதனால மோஸ்ட்லி என்ன சொல்றேன் அப்படின்னா காலை வந்து தொங்க போட்டு உட்காராதீங்க. நீங்க உட்காந்து வேலை பாக்குற இடத்துல வேலை செஞ்சாலும் காலை வந்து நீட்டுற மாதிரியான ஒரு பொசிஷன் வந்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா கால் வந்து தரையில பட்டு ஒரு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையை வந்து நீங்க உருவாக்கிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து யார பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் எடை அதிகமா இருக்கிறவங்களை இது பாதிக்கும். உங்க நரம்பு பலவீனமா இருந்துச்சு அப்படின்னா அவங்கள இது வந்து சீக்கிரமே பாதிக்கும். ஒரு 40-45 வயசுலயே வந்து உங்களுக்கு இந்த நரம்பு சுருள் நோய் வர்றதுக்கு காரணமா அமையும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நீண்ட காலமா உங்க உணவுல நீங்க கசப்பு சுவையே வந்து சேர்க்காம இருந்தீங்கன்னா அவங்களையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வைத்தியர்கள். இன்னொருத்தவங்களும் இது பாதிக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம், உடற்பயிற்சியே செய்யாதவங்களுக்கு இது பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த வெரிகோஸ் வெயின் வந்தவங்க எல்லாமே உடற்பயிற்சியே செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு இருப்பாங்க, இந்த ஹெல்த்த பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. உடற்பயிற்சின்ற ஒண்ணு அவங்களுக்கு சிறு வயதுல இருந்தே இருந்திருக்காது, அவங்கள வந்து எளிமையா தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வெரிகோஸ் வெயின் வந்து வர்றதுக்கு காரணங்கள் வந்து இது எல்லாம் தான். ஒன்னு, நீங்க நின்ற நேரம் வேலை செய்யறது, ரொம்ப நேரம் கால தொங்க போட்டு உட்கார்ந்து இருக்குது, உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது, மரபு வழியா தாக்கக்கூடியது, நரம்பு பலவீனமா இருந்தா தாக்கக்கூடியது, உடல் எடை அதிகமா இருந்தா தாக்கக்கூடியது. சோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து இந்த நரம்பு சுருள் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ் வெயின் வந்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த வெரிகோஸ் வெயின்னா என்ன, இது என்ன மாதிரியான ஆளுங்களை தாக்குது அப்படின்னு பாத்துட்டோம். சரி, இப்போ நமக்கு வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு, நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்கு, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்க என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான வெளிப்புறத்தெல்லாம் அப்ளை பண்ணி மசாஜ் செய்யக்கூடிய மெத்தட்ஸ் இருக்கு, அதுல சிம்பிளா ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா ஒரு 4 மெத்தட் வந்து நான் இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்றேன். இதை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயின் வந்து படிப்படியா வந்து குறையும், அந்த இடத்துல ரத்த ஓட்டம் வந்து சீரா வந்து நடைபெறதுக்கு இந்த மசாஜ் டைப்ஸ் வந்து உங்களுக்கு உதவும். ஃபர்ஸ்ட் இந்த டிப்ஸுக்கு நீங்க எடுத்துக்கிற வேண்டியது வந்து கற்றாழை, சோற்று கற்றாழை இருக்கு இல்லையா, அந்த சோற்று கற்றாழை தான் ஒரு சின்ன பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுல இருக்க வெளிப்புற தோலை வந்து சீவிட்டு ஜெல்ல மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஜெல்ல மிக்சியில போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா அப்படியே உங்களுடைய கால், இப்ப இதை வந்து கால்னு வச்சுக்கோங்களேன், இந்த கால்ல இங்க இருந்து இப்படி கீழ இருந்து மேல்புறமா, எப்பயுமே நம்ம மசாஜ் பண்ணும் போது வெரிகோஸ் வெயினுக்கு கீழ இருந்து இப்படி மேல்புறமா நீங்க வந்து லைட்டா இப்படி வந்து தடவி கொடுக்கணும். நீங்க அழுத்தி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா நரம்புகள் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அங்க அதிகமாயிரும். அப்ப வந்து நீங்க லைட்டா, உங்களுக்கு தெரியும் இல்லையா சின்ன அளவுல இருக்கா இல்ல பெரிய அளவுல இருக்கான்ட்டு, சோ ஏற்கனவே டாக்டர்கிட்ட போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருப்பீங்க, அப்போ உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு எப்படி வந்து அழுத்தி மசாஜ் பண்ணணுமோ அந்த மாதிரி இப்படி வச்சு நல்லா வந்து கொஞ்ச நேரம் நீவி விடுங்க, ஒரு 10 நிமிஷம் இல்ல கால் மணி நேரம் அப்படியே எல்லா இடத்துலயும் வந்து தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு வெத்தலை இருக்கு இல்லையா, உங்களுக்கு எந்த இடத்துல அந்த சுருள் வந்து அதிகமா இருக்கும், நரம்பு சுருள் வந்து அதிகமா இருக்கும், வெத்தலை எடுத்து நீங்க மசாஜ் பண்ணிட்டு அது மேல இப்படியே ஒட்ட வச்சிருங்க, ஒட்ட வச்சிருங்க. இதுக்கப்புறம் நீங்க துணியெல்லாம் கட்டணும்னு அவசியம் இல்ல, துணி வந்து படக்கூடாது. சோ இப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு பொசிஷன்ல ரெஸ்ட் எடுங்க. நீங்க ஒரு 2 மணி நேரம் வந்து கீழே படுத்து கொடுக்கலாம், கீழே உட்காந்து காலை நீட்டியும் உட்காந்துருக்கலாம். சோ இந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்க அதை வந்து வாஷ் பண்ணிடலாம். இதை வந்து தொடர்ந்து செய்யணும். எத்தனை நாட்கள் வந்து செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நரம்பு சுருள் நோய் வந்து ரத்த ஓட்டம் சீராகி அந்த சுருள் எல்லாம் நீங்கிற வரைக்கும் நீங்க தொடர்ந்து ஒரு 100 நாட்களோ 200 நாட்களோ உங்களுடைய அந்த ஸ்டேஜை பொறுத்து, நீங்க ரொம்ப முத்தின ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் வந்து எடுத்துக்கிறோம், இல்ல ஆரம்ப ஸ்டேஜ்ல இதை பாத்துட்டீங்கன்னா சீக்கிரமே வந்து உங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டு தக்காளி, 2 தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ மார்க்கெட்ல போயிட்டும் நீங்க வாங்கிக்கலாம், இல்ல வீடுகளில் இருந்துச்சுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். 2 தக்காளி வந்து எடுத்துக்கோங்க, தக்காளியை மிக்சியில போட்டு அடிச்சிடுங்க. அடிச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி பசை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை அப்படியே கையில எடுத்துட்டு நான் இப்ப முதல் சொன்ன மாதிரி வச்சு இப்படி மெதுவா வந்து அப்ளை பண்ணுங்க. இதை எப்ப அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க நைட்டு தான் வந்து வாஷ் பண்ணணும், இல்ல நைட்டு தூங்க போகும்போது அப்ளை பண்றீங்கன்னா காலையில வாஷ் பண்ணணும். அது வரைக்கும் இது மேலையும் துணி படாம நீங்க வந்து பாத்துக்கறணும். இதுவும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்க இப்படி கீழ இருந்து மேல் பக்கமா இப்படியே வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணி விடணும். சோ அவ்வளவுதான், வெறும் நாட்டு தக்காளி மட்டும் எடுத்து நீங்க இப்படி அப்ளை பண்ணுங்க. வேற ஹைபிரிட் தக்காளி எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரிசல்ட் கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்கும். அதனால நாட்டு தக்காளி அதுலயும் காட்டு தக்காளியா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சோ எடுத்து இந்த தக்காளியிலையும் நீங்க வந்து மசாஜ் பண்ணிட்டு நைட்டு தூங்கிடலாம், காலையில எந்திரிச்சு வாஷ் பண்ணலாம். இது வந்து டிப்ஸ் நம்பர் 2. 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னா கடுகு எண்ணெய்,
சிறிதளவு உங்களுக்கு மசாஜ் பண்ண தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் கடுகெண்ணெயா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த கடுகெண்ணெயில ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து சோ அது நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. சோ பிழிஞ்சு ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி அடுப்புல லைட்டா வச்சு மிதமான சூடு வரவும் இறக்கிடுங்க. லைட் சூடு இருக்கும்போது நீங்க இதை எடுத்து இதே மாதிரி இப்படி மசாஜ் பண்ணிடுங்க. சோ இது வந்து ரொம்ப மெதுவா பண்ணணும், கீழ இருந்து மேல் பக்கம் வந்து பண்ணணும். கடுகெண்ணெய் பிளஸ் எலுமிச்சை சோ இதை சேர்த்து நீங்க மசாஜ் பண்ணிட்டே வரலாம். கடுகெண்ணெய்க்கு பதில் வேற என்ன யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து நீங்க இதுல சேர்த்துக்கலாம். சோ கடுகெண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் அதோட எலுமிச்சை சேர்த்து இந்த மூணாவது டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஃபோர்த் டிப்ஸ். ஃபோர்த் டிப்ஸ் என்ன அப்படின்னா எலுமிச்சம் பழம் தான். எலுமிச்சம் பழமாயிட்டா மஞ்சள் கலர்ல மாறிடும். அதுக்கு முன்னாடி பச்சை கலர்ல இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல இருக்க ரெண்டு எலுமிச்சம் பழத்தை எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 8 பீஸாவோ 10 பீஸாவோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோலோடய கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட ஒரு ஃபுல் சோத்துக்கத்தால வந்து எடுத்துக்கோங்க. ஃபுல் பீஸ் வந்து அடியில இருந்து கட் பண்ணி ஒரு ஃபுல் பீஸ் எடுத்து எல்லாத்துலயுமே அந்த தோலை வந்து சீவிட்டு ஜெல்ல மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த எலுமிச்சம்பழத்தோட இந்த ஜெல்ல சேர்த்து மிக்சில போட்டு அடிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 3-4 நாளைக்கு வந்து உங்களுக்கு வரும். சோ இதுப்போ பேஸ்ட் மாதிரி கிடைச்சிடும். இதை வந்து எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து தேவையான அளவு எடுத்துட்டு இதையும் வந்து நீங்க உங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயின் உள்ள இடத்துல இப்படியே அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த 3-4 நாளைக்கு தேவையான ஒரு அளவு கிடைச்சிரும். அதனால வாரத்துல ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணி இதை 4-5 நாளைக்கு அப்ளை பண்ணாலே கூட வந்து போதுமானது. இந்த வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு மிகச்சிறந்த மசாஜா வந்து இது இருக்கும். சோ இப்ப நம்ம பாத்துருக்கிறது சிம்பிள் மசாஜ் டைப்ஸ் தான். இந்த காலகட்டத்துல எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியதான். நிறைய பேத்துக்கு நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைத்தியர்கள். சோ அவங்க சொன்ன இந்த சிம்பிள் டிப்ஸ் தான் நான் இப்ப உங்களோட இந்த மசாஜுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இந்த 4 மசாஜ் டைப்ல ஏதாச்சும் ஒன்ன வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தா மட்டுமே போதுமானது. இந்த 4 கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்டேக்கா சில உணவுகள் உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பெஸ்ட் இன்டேக் அப்படின்னு சொல்லலாம் இந்த வெரிகோஸ் வெயினுக்கு. என்ன அப்படின்னா தக்காளி இருக்கு இல்லையா, இந்த தக்காளி பழமாறதுக்கு முன்னாடி பச்சை கலர்ல தக்காளி காய் ஸ்டேஜ்ல வந்து நீங்க 2 தக்காளி வந்து பிடிங்கிக்கலாம். சோ உங்க வீடுகள்லயே தக்காளி வளர்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இல்ல அப்படின்னா மார்க்கெட்ல போயிட்டு ஒரு கூடையில பாத்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா பறக்குனீங்கன்னா ஒரு 2 பச்சை தக்காளி வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ அந்த தக்காளி 2 எடுத்துக்கோங்க. 2 வந்து தோலை சீவிருங்க, வெளிப்புற தோலை சீவிட்டு மிக்சியில போட்டுருங்க. இது கூட 1 ஸ்பூன் வந்து தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சியில அடிச்சிருங்க. ஏன் பச்சை தக்காளி எடுக்கிறோம் அப்படின்னா இதுல அல்கலாய்டுகள் வந்து நிறைய இருக்கு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த அல்கலாய்டு சோலனைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இது என்னன்னா ரத்த கட்டுக்களை ரத்த முடிச்சுக்களை வந்து அகற்றும் தன்மை கொண்டது. அதனால இந்த பச்சை ஸ்டேஜ்ல இருக்க இந்த தக்காளியை வந்து தோல் சீவிட்டு மிக்சியில போட்டுட்டு 1 ஸ்பூன் ஹனி சேர்த்து 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்து மிக்சியில போட்டு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு காலையில வெறும் வயித்துல நீங்க இதை குடிக்கலாம். இத உங்களால டெய்லி ஃபாலோ பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வாரத்துல 2-3 நாள் இல்லைன்னா 1 நாள் விட்டு 1 நாள் உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் வந்து காலையில வெறும் வயித்துல இதை நீங்க குடிச்சிட்டு வாங்க. ஏன்னா இந்த பச்சை தக்காளிக்கு ரத்த முடிச்சுக்களை ரத்த கட்டுக்களை அகற்றும் தன்மை வந்து இயற்கையாவே இருக்கு. சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, இன்டேக்கா எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ரத்தங்கள் வந்து உங்களுக்கு சீராக வந்து ஃப்ளோ ஆகுறதுக்கு உங்களுக்கு உதவும். இது தவிர நீங்க அப்பப்போ வந்து வாரத்துல 1 நாள் வந்து முட்டைக்கோஸ் ஜூஸும் வந்து நீங்க குடிச்சுக்கலாம். சோ இதெல்லாமே வந்து இன்டேக்கா நீங்க எடுத்துக்கிறது. சோ வெரிகோஸ் வெயின்னா என்ன, யார வந்து தாக்குது, இதுக்கு மசாஜ் டைப்ஸ் என்னென்ன இருக்கு, நம்ம இன்டேக்கா என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம இப்ப பாத்திருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்றது எப்படி, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோலையும், அதுக்கடுத்து நம்ம வந்து இதுக்கு என்ன கஷாயம் வந்து வச்சு குடிக்கலாம் அப்படின்றத அதுக்கு அடுத்த வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல உங்க நண்பர்களுக்கு உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வாட்ஸ்அப் மூலமா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.